கேட்கிறதாக இருக்கும். எனவே நம்முடைய மின்சார வாரியத்தை குறிப்பா நிறைய நம்ம பார்த்தோம் அந்த முதல் நாள் ஆய்வு கூட்டத்துல, ஏறத்தாழ 20% நம்ம லைன் லாஸ் இருக்கா இல்லைங்களா? 13% 13% 1000 கோடி நமக்கு இழப்புல இருந்து குறையும். ஒரு குறைஞ்சி வச்சு முதல் நாள் கூட்டத்துல நான் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு 5% பார்த்துட்டு அப்புறம் நான் திரும்ப உங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்கறேன். என்னை பொறுத்து மட்டும் அது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அந்த வந்து எந்த வித விமர்சனம் இந்த வாக்களித்திருக்கின்றார்கள் தமிழக மக்கள். எனவே அந்த நம்பிக்கையை முதல் அந்த நம்பிக்கையை காப்பாற்றி வருகின்றார்கள். அதற்கு எத்தனை துறைகள் இருந்தாலும் மின்சாரத்துறை, யாருமே வந்து பைக் இல்லாம இருக்கலாம், கார் இல்லாம இருக்கலாம், எந்த எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு இல்லங்களிலும் இருக்கக்கூடிய துறை, அதாவது அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பெயரை உருவாக்கக்கூடிய அனைவரும் அரணாக இருக்க வேண்டும். இந்த துறையில வந்து எந்தெல்லாம் வந்து மீன் செலவுகள், மீன் விரயங்கள், சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட சிறப்பு மின்சாரத்தை வழங்கக்கூடிய நிலைகளை நாம் எடுக்க வேண்டும். அதற்கு நாம் பணிகளை சிறப்பு மின் வாரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு முதலாவதாக சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.